Hi everyone, today in this video I'm going to explain about the DNA structure. இந்த டிஎன்ஏ அப்படிங்கிறது நியூக்ளிக் ஆசிட்டோடைய ஒன் ஆஃப் த டைப் தான் வந்து இந்த டிஎன்ஏ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த நியூக்ளிக் ஆசிட்னா என்ன? நியூக்ளிக் ஆசிட் அப்படிங்கிறது ஒரு லார்ஜான பயோமாலிகுல். இது நம்ம கெமிக்கல் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதை எல்லா செல்ஸில் அண்ட் வைரஸஸ்லையும் நம்மளால் அந்த நியூக்ளிக் ஆசிட்டை வந்து பார்க்க முடியும். இந்த நியூக்ளிக் ஆசிட்டோடைய மேஜரான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதா வந்து இந்த நியூக்ளிக் ஆசிட்டோடைய வேலை. ஸோ அதனால தான் வந்து இது எல்லா செல்ஸ் அண்ட் வைரஸஸில் வந்து இந்த நியூக்ளிக் ஆசிட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த நியூக்ளிக் ஆசிட் அப்படிங்கிறது டூ டைப்ஸில் வந்து இருக்குது. ஒன்று டிஎன்ஏ ஆகவும் இன்னொன்று வந்து ஆர்என்ஏ ஆகவும் இருக்குது. டிஎன்ஏ அப்படிங்கிறத விசைட்டஸ் டிஆக்சிரைபோஸ் நியூக்ளிக் ஆசிட், ஆர்என்ஏ அப்படிங்கிறத விசைட்டஸ் ரைபோஸ் நியூக்ளிக் ஆசிட். இப்போ இந்த ரெண்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா நியூக்ளிக் ஆசிட் அப்படிங்கிற இந்த டேர்ம் வந்து காமனாக இருக்குது. நியூக்ளிக் ஆசிட் அப்படிங்கிறது ஒரு கெமிக்கலான காம்பவுண்டு. ஆனால் இங்கே வந்து டிஆக்சிரைபோஸ் இங்கே ரைபோஸ்ன்னு இருக்குது. இந்த ரைபோஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு சுகர் மாலிகுல். ரைபோஸ் சுகர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சுகர் மாலிகுல் ரைபோஸாக இருக்கும் போது நம்ம அதை ஆர்என்ஏன்னும். சப்போஸ் அந்த சுகர் மாலிகுலான ரைபோஸில் ஆக்சிஜன் வந்து ரிமூவ் ஆகிருந்துச்சு, டிஆக்சி அப்படின்னா ஆக்சிஜன் ரிமூவ் ஆகிருந்துச்சு அப்படின்னா அந்த டிஎன்ஏவும் சொல்கிறோம். ஓகே, இப்போது இந்த நியூக்ளிக் ஆசிட் வந்து இருக்கு இல்லையா, இது எதனால் கம்போஸ்டாக இருக்குது, மேடப் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னா நியூக்ளியோடைட் அப்படிங்கிற அந்த காம்போனண்ட்னால் வந்து மேடப் ஆஃப் ஆயிருக்கு. நியூக்ளியோடைட் அப்படிங்கிற அந்த மூணு வார்த்தையை சேர்ந்தால் தான் நியூக்ளியோடைட் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியுது. ஸோ இந்த நியூக்ளியோடைட் த்ரீ காம்பனன்ட்ஸ்னால் வந்து மேடப் ஆஃப் ஆயிருக்கு. என்னென்ன த்ரீ காம்பனன்ட்ஸ் அப்படின்னா, அதை ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு யூஸ் திஸ் டேர்ம் SNB. S stands for sugar molecule, N stands for nitrogenous base, P stands for phosphate group. நம்ம ஒவ்வொன்றத்தை பற்றியும் டிஎன்ஏயோட ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். இப்போது இதில் சுகர் மாலிகுல் அப்படின்னு ஃபஸ்ட்டு வருது இல்லையா, இந்த சுகர் மாலிகுல் வந்து ரைபோ சுகராக இருந்துச்சுன்னா அது வந்து ஆர்என்ஏ. சப்போஸ் அது டிஆக்சி ரைபோஸாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டிஎன்ஏ. இப்போதைக்கு இந்த அளவுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். சரி, இப்போ நம்ம டிஎன்ஏயை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். டிஎன்ஏவை நம்ம ஹெரிடிட்டரி மெட்டீரியல் ஆர் ஜெனட்டிக் மெட்டீரியல்னு சொல்கிறோம். ஏன்னா இதில் வந்து ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் வந்து கண்டெயின் ஆகி இருக்குது. ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறப்போ ஒரு ஃபீனோடைப்பிக் கேரக்டர் வந்து எப்படி இருக்கணும், அதாவது எக்ஸ்டர்னல் கேரக்டர் வந்து எப்படி இருக்கணும், ஹேர் கலருக்குரிய ஜீன், ஐ கலருக்குரிய ஜீன், ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து அந்த ஜீனாக வந்து இந்த டிஎன்ஏக்குள்ளே வந்து இருக்குது. அண்ட் நம்மளுடைய ஜீனோடைப்பிக் கேரக்டர் வந்து எப்படி இருக்கணும், ஸோ அப்படிங்கிற அந்த மாதிரியான ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இந்த டிஎன்ஏ கண்டெயின் பண்ணி வச்சுருக்கு. ஸோ இந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் தான் ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு இன்ஃபர்மேஷனான கேரக்டரை வந்து என்ன பண்ணுதுன்னா டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஸோ அப்படி தான் பேரண்ட்ஸ்கிட்டேருந்து சில கேரக்டர்ஸ் ஒரு ஃபினோடைப்பிக் கேரக்டர்ஸில் நமக்கு டிரான்ஸ்மிட் ஆகி வர்றதுக்கான காரணமே த்ரூ திஸ் டிஎன்ஏ தான். டிஎன்ஏ அப்படிங்கிறது குரோமோசோமில் இருக்கக்கூடிய ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான கான்ஸ்டன்டியூவண்ட்டாக இருக்குது. இந்த குரோமோசோம் அப்படிங்கிறது என்ன பார்த்துருந்தோம், குரோமோசோம் அப்படிங்கிறது ஒரு செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்குள்ளே குரோமோசோம் அப்படிங்கிறது ஒரு தின்னான லாங் த்ரெட்லிக் ஸ்ட்ரக்சராக வந்து ப்ரெசென்ட் ஆகி இருக்குது. இந்த குரோமோசோம் டிஎன்ஏ ஆர்என்ஏ குரோமோசோமல் ப்ரோட்டீன்ஸான ஹிஸ்டன் ப்ரோட்டீன்ஸ் நான் ஹிஸ்டன் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் சில மெட்டாலிக் அயான்ஸ் இதனால் வந்து மேடப் ஆஃப் ஆயிருக்கு. அண்ட் இவ்வளோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான கான்ஸ்டிடியூவன்ட் வந்து இந்த டிஎன்ஏ தான். இந்த டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் பார்க்க எப்படி இருக்கும்னா டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்கும். தட் மீன்ஸ் ஒரு லேடர் ஏணிப்படி வந்து இந்த மாதிரி இருக்குது, கைப்பிடி இருக்கும் அண்ட் மேலே ஏறுறதுக்கு இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் வந்து இருக்கும் இல்லையா. அப்போது அதே இது ட்விஸ்ட் ஆகி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரியான டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரில் வந்து டிஎன்ஏ இருக்குது. ஸோ இதுதான் வந்து டிஎன்ஏவுடைய மோஸ்ட் வைட்லி அக்செப்டட் மாடலாக வந்து இருக்குது. இதை யார் கொண்டு வந்தாங்கன்னா ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் ஃப்ரான்சிஸ் கிரிக். இவங்க எப்படி இதை வந்து ப்ரொப்போஸ் பண்ணாங்க அப்படின்னா, இந்த 3D மாடல் ஆஃப் டிஎன்ஏ வந்து எப்படி ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னா ரோஸ்லின் ஃப்ராங்க்லிங் அண்ட் மார்க்ரிக்
வில்கின்ஸ் அப்படிங்கிறவங்க டிஎன்ஏ பற்றி எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் ஸ்டடிஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதோட பேசிஸ் மூலயமா தான் வந்து இவங்க இந்த டிஎன்ஏவுடைய 3D மாடலை வந்து கொண்டு வந்திருக்காங்க ப்ரப்போஸ் பண்ணி. அண்ட் இவங்க பண்ணக்கூடிய இந்த டிஸ்கவரிக்கு, அதாவது இந்த நியூக்ளிக் ஆசிட்டோடைய மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் இருக்கும்னு சொல்லி டிஸ்கவர் பண்ணாங்க இல்லையா, ஸோ அந்த டிஸ்கவரிக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக வாட்சன், கிரிக் அண்ட் வில்கின்ஸ் இவங்க மூணு பேருக்குமே வந்து நோபல் பிரைஸ் அவார்ட் பண்ணுறாங்க ஃபார் த மெடிசன் இந்த இயர் 1962. நெக்ஸ்ட்டு டிஎன்ஏவுடைய கெமிக்கல் காம்போசிஷன் வந்து பார்க்கலாம். டிஎன்ஏவோட ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு இப்படி தான் வந்து இருக்கும். திஸ் டிஎன்ஏ இஸ் அ லார்ஜ் மாலிகுல், இவ்வளோ சின்னதாக வந்து இருக்காது, ஒரு லாங் ஸ்ட்ரெச்சாக வந்து இருக்கும். இந்த டிஎன்ஏல மில்லியன்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. ஆல்ரெடி இந்த நியூக்ளியோடைட் அப்படிங்கிற இந்த வேர்ட் வந்து பார்த்தாச்சு. நியூ க்ளியோடைட் அப்படின்னா அந்த நியூக்ளியோடைட் அப்படிங்கிறது மூணு காம்பனன்ட்ஸ்னால மேடாயிருக்கு. வாட் ஆர் த 3 காம்பனன்ட்ஸ்? அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு SNB சொல்லியிருந்தேன் இல்லையா, சுகர் மாலிகுல், நைட்ரஜனஸ் பேஸ் அண்ட் பாஸ்பேட் குரூப் அப்படிங்கிற இந்த 3 காம்பனன்ட்ஸ்னால மேடானதான் வந்து இந்த நியூக்ளியோடைட்டு. இந்த நியூக்ளியோடைட் பார்த்திங்கன்னா டிஎன்ஏல வந்து மில்லியன் கணக்கில் வந்து இருக்குது, அவ்வளோ நிறைய நியூக்ளியோடைட் வந்து இருக்கிறதுனால. ஸோ வி கால் திஸ் டிஎன்ஏ ஆஸ் அ பாலிநியூக்ளியோடைட். பாலினா மெனி, மெனி நியூக்ளியோடைட் வந்து டிஎன்ஏல ப்ரெசென்ட் ஆகி இருக்குது. சரி, இப்போ இந்த நியூக்ளியோடைட் பற்றி இன் டீட்டெயில் பார்க்கலாம். இப்போது அந்த நியூக்ளியோடைட்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த காம்பனன்ட் தான் வந்து சுகர் மாலிகுல்னு சொல்லியிருந்தேன். டிஎன்ஏல என்ன சுகர் மாலிகுல் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும்? டிஆக்சிரைபோ சுகர் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். அண்ட் பாஸ்பேட் குரூப் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இப்போது இந்த டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஸ்ட்ராண்ட் வருது அண்ட் இங்கே ஒரு ஸ்ட்ராண்ட் வந்து வருது. ஸோ ரெண்டு ஸ்ட்ராண்டும் வந்து இந்த மாதிரி சுற்றி சுற்றி வந்து இருக்கும். அந்த ஸ்ட்ராண்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுகரும் பாஸ்பேட்டும் சேர்ந்தது தான். சுகர் அப்படிங்கிறத இங்கே ரிங் ஷேப்பில் வந்து காட்டியிருக்காங்க அண்ட் பாஸ்பேட் வந்து இந்த பி மாதிரி இருக்குது. ஸோ இந்த சுகரும் பாஸ்பேட்டும் சேர்ந்தது தான் வந்து இந்த ஸ்ட்ராண்டு. ஸோ திஸ் இஸ் த பேக் போன் ஆஃப் த டிஎன்ஏ. ஸோ எது வந்து டிஎன்ஏவோட பேக் போன் அப்படின்னா சுகர் மாலிகுலும் பாஸ்பேட் குரூப்பும் இந்த ரெண்டும் சேர்ந்து தான் டிஎன்ஏவுடைய பேக் போனாக, அதாவது இந்த ஸ்ட்ராண்டாக வந்து இருக்குது. அண்ட் நைட்ரஜனஸ் பேஸ் அப்படிங்கிறது என்னென்னா டிஎன்ஏக்குள்ள நம்ம லேடரில் வந்து இந்த மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்ஸாக ஏறுறதுக்கு இருந்துச்சு இல்லையா, அப்போது அந்த லேடர் வந்து சுற்றி இருக்கும் போதும் அந்த ஸ்டெப் ஸ்டெப்ஸாக இருக்கிறது இருக்கும் இல்லையா, அப்போ அதுதான் வந்து நைட்ரஜனஸ் பேஸ். ஸோ நைட்ரஜனஸ் பேஸ் அப்படிங்கிறது 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து இருக்குது. அடினைன், குவானைன், சைட்டோசைன் அண்ட் தைமைன். இந்த அடினைன் அண்ட் குவானைன் இதை வி கால் இட் ஆஸ் அ பியூரின். அண்ட் சைட்டோசைன் அண்ட் தைமைன் திஸ் வி கால் இட் ஆஸ் அ பிரிமிடின். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஏஜி டிசி அப்படின்ட்டு இருக்குது, அடினைன், குவானைன், தைமைன் அண்ட் சைட்டோசைன். இப்போது டிசி அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்கூலை விட்டு போகும்போது தேவைப்படும், அப்போது பிரிஞ்சு போகும்போது தேவைப்படுது. ஸோ பிரிமிடின், பிரின்னு வருது இல்லையா, ஸோ ஒரு இடத்துலேருந்து விட்டு போகும்போது நமக்கு டிசி வந்து தேவைப்படுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தைமைன் அண்ட் சைட்டோசைன் வந்து பிரிமிடினுக்கு போயிடுச்சு அப்படின்னா ரிமினிங் 2 இருக்கிறது வந்து அடினைன் அண்ட் குவானைன், இது வந்து பியூரினுக்கு வந்துடும். ஓகேவா, இப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நைட்ரஜனஸ் பேஸ், இந்த நைட்ரஜனஸ் பேஸ் இந்த டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா குவானைன் சைட்டோசைனாகவும் இருக்கும் அண்ட் அடினைன் தைமினாக வந்து இருக்கும். இப்படி தான் வந்து பேஸ் பேர் வந்து ஆயிருக்கு. இங்கே நம்ம பார்த்தது அடினைன் குவானைன் ரெண்டுத்தையும் சேர்த்து பியூரின்னு சொல்லியிருந்தோம், சைட்டோசைன் அண்ட் தைமின் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து பிரிமிடின்னு சொல்லியிருந்தோம். இங்கே டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சரில் இந்த நைட்ரஜன் ஸ்பேஸ் வந்து எப்படி பேர் ஆகிருக்கு, லிங்க் ஆகிருக்கு அப்படின்னா குவானின் எப்போவுமே சைட்டோசைனோடைய பேர் ஆகிருக்கும், அடினின் எப்போவுமே தைமினோட பேர் ஆகி இருக்கும். அண்ட் இந்த ரெண்டு ஸ்ட்ராண்டுமே வந்து எப்படி லிங்க் ஆகி இருக்குது அப்படின்னா இந்த டிஎன்ஏக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜனஸ் பேஸ் இருக்கு இல்லையா, அது வந்து வீக்கான ஹைட்ரஜன் பாண்ட் இன்டராக்ஷன் மூலமாக லிங்க் ஆகியிருக்கு. ஸோ இந்த நைட்ரஜனஸ் பேஸ் லிங்க்னால தான் இந்த ரெண்டு ஸ்ட்ராண்டுமே வந்து டுகெதராக வந்து இருக்குது. ஓகே, அண்ட் இந்த நைட்ரஜனஸ் பேஸையும் இந்த சுகர் மாலிகுலையும் டுகெதராக வி கால் இட் ஆஸ் அ நியூக்ளியோசைட்டு. நியூக்ளியோ அப்படின்னா வந்து நைட்ரஜனஸ் பேஸும் சைட்டில் எஸ் ஆரம்பிக்குது இல்லையா, இந்த சுகரும் சேர்த்து இதில் என்ன ஆரம்பிக்குது, இங்கே எஸ் ஆரம்பிக்குது, நைட்ரஜனஸ் பேஸும் சுகரும் இந்த ரெண்டும் சேர்த்து வி கால் இட் ஆஸ் அ நியூக்ளியோசைட். நியூக்ளியோடைட் அப்படிங்கிறது நியூ க்ளியோடைட் மொத்தம் 3 காம்பனண்ட்டான இந்த மூணுத்துனால மேடாயிருக்குன்னு பார்த்துருந்தோம்.
அப்போ அந்த த்ரீ காம்பனண்டில் இந்த சுகரும் நைட்ரஜனஸ் பேஸும் பீஸ் கால் இட் ஆஸ் அ நியூக்ளியோசைட் ப்ளஸ் ரிமைனிங் ஒன் மோர் பாஸ்பேட். ஸோ நியூக்ளியோசைட் டூ பாஸ்பேட் டூ டுகெதராக வி சே இட் ஆஸ் அ நியூக்ளியோடைட். நெக்ஸ்ட் வாட்சன் அண்ட் கிரிக் மாடல் ஆஃப் டிஎன்ஏ பற்றி பார்க்கலாம். ஒரு டிஎன்ஏ மாலிக்கல் அப்படிங்கிறது இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ டூ பாலி நியூக்ளியோடைட் செயின். டூ செயின் அப்படின்னா அந்த டிஎன்ஏக்கு ரெண்டு ஸ்ட்ராண்ட் வந்து இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு ஸ்ட்ராண்டை தான் நம்ம ரெண்டு செயின்னு சொல்கிறோம். பாலி நியூக்ளியோடைட் அப்படின்னா நியூக்ளியோடைட் அப்படிங்கிறப்போ அந்த ஒவ்வொரு நியூக்ளியோடைட்டில் மொத்தம் மூணு காம்பனன்ட்ஸ் வந்து இருக்குது. ஒரு பாஸ்பேட் குரூப் இருக்கும், ஒரு சுகர் மாலிக்குல் வந்து இருக்கும், அண்ட் ஒரு நைட்ரஜனஸ் பேஸ் வந்து இருக்கும். இது வந்து ஒரு நியூக்ளியோடைட். இப்போ இந்த மாதிரி நிறைய நியூக்ளியோடைட் வந்து இருக்குது. இந்த ஸ்ட்ராண்ட்லேயும் பார்க்க முடியும், இந்த ஸ்ட்ராண்ட்லேயும் வந்து பார்க்க முடியும். அப்போது அதனால தான் நம்ம டிஎன்ஏ மாலிக்குல் அப்படிங்கிறது இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ டூ பாலி நியூக்ளியோடைட் செயின் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெண்டு செயினுமே திஸ் ஃபார்ம் அ டபுள் ஹெலிக் ஸ்ட்ரக்சர். டிஎன்ஏயோட ஷேப் ஸ்ட்ரக்சர் வந்து டபுள் ஹெலிக் ஸ்ட்ரக்சர் தானே. இதுக்கு ரெண்டு ஸ்ட்ராண்ட் வந்து இருக்குது. இந்த ரெண்டு ஸ்ட்ராண்டுமே ஆன்டி பேரலல் டைரக்ஷனில் வந்து ரன் ஆகுது. அதாவது ஒரு ஸ்ட்ராண்ட் வந்து 5' to 3' அப்படிங்கிற டைரக்ஷனில் ரன் ஆச்சு அப்படின்னா இன்னொரு ஸ்ட்ராண்ட் வந்து 3' to 5' அப்படிங்கிற டைரக்ஷனில் ரன் ஆகும். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாஸ்பேட் அப்படிங்கிற பி மேலே இருக்குது, அண்ட் சுகர் வந்து இங்கே இந்த மாதிரி இருக்குது, அண்ட் ஒரு நைட்ரஜனஸ் பேஸ். இந்த இடத்துல பாருங்களேன், பிங்கிறது கீழே வந்துட்டுருக்கு, இங்கெல்லாம் மேலே இருக்குது, இங்கே வந்து கீழே வந்துட்டுருக்கு. அண்ட் சுகர் ரிங் வந்து இப்படி இருக்குன்னா இங்கே வந்து இந்த மாதிரியான ரிங் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆன்டி பேரலல் டைரக்ஷனில் ஒரு ரிங்கும் இன்னொரு ரிங்கும் வந்து மாறி மாறி ரன் ஆகுது. இது இப்படி ரன் ஆச்சு அப்படின்னா இங்கே வந்து இந்த மாதிரி ரன் ஆகுது. நெக்ஸ்ட்டு சென்டரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனஸ் பேஸ் வந்து சுகர் பாஸ்பேட் யூனிட்டோட லிங்க் ஆகி அண்ட் திஸ் ஃபார்ம் அ பேக் போன் ஆஃப் த டிஎன்ஏ. அதாவது நடுவில் இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜனஸ் பேஸ் குவானைன் வித் சைட்டோசைன் அடினைன் வித் தைமின், இது வந்து எதோட லிங்க் ஆகிருக்கு, இந்த ஸ்ட்ராண்டோட லிங்க் ஆகிருக்கு. இந்த ஸ்ட்ராண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் த பேக் போன் ஆஃப் டிஎன்ஏ விச் இஸ் மேடப் ஆஃப் சுகர் பாஸ்பேட் யூனிட்ஸ். இதோட வந்து லிங்க் ஆகிருக்கு அந்த நைட்ரஜனஸ் பேஸ் அப்படிங்கிறதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த நைட்ரஜனஸ் பேஸுக்கு நடுவில் பேரிங் வந்து நடக்குது இல்லையா, சைட்டோசைன் வந்து குவானைனோட பேர் ஆகுறது, அடினைன் வந்து தைமினோட பேர் ஆகுது. அந்த பேரிங் வந்து வெரி ஸ்பெசிஃபிக்காக இருக்குது அண்ட் இஸ் ஆல்வேஸ் பிட்வீன் த பியூரின் அண்ட் த பிரிமிடின். அதாவது பியூரின் அப்படிங்கிறது என்ன, பியூரின் அப்படிங்கிறது அடினைனும் குவானைனும், பிரிமிடின் அப்படிங்கிறது சைட்டோசைனும் தைமினும். இதுதான் வந்து பியூரின் அண்ட் பிரிமிடுங்கிறது. பேரிங் எப்படி நடக்குது, அடினைனுக்கும் தைமினுக்கும் நடுவில் அண்ட் சைட்டோசைன் அண்ட் குவானைனுக்கு நடுவில். ஸோ ஒரு பியூரினுக்கும் பிரிமிடினுக்கும் தான் வந்து பேரிங் வந்து நடக்குது அண்ட் தட் இஸ் லிங்க்டு பை த ஹைட்ரஜன் பாண்டு. இப்போ அடினைன் வந்து தைமினோட பேர் ஆகணும் அப்படின்னா வித் டூ ஹைட்ரஜன் பாண்டோட லிங்க் ஆகி இருக்கும். அண்ட் சைட்டோசைன் வந்து குவானினோட பேர் ஆகணும் அப்படின்னா அது த்ரீ ஹைட்ரஜன் பாண்டு மூலிமா வந்து லிங்க் ஆகி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்படி வந்து இருக்கு இல்லையா, ஹைட்ரஜன் பாண்டு மூலிமா இது ரெண்டு லிங்க் ஆகிருக்கு இல்லையா. ஸோ திஸ் மேக்ஸ் த டிஎன்ஏ மோர் ஸ்டேபிள். டிஎன்ஏ அப்படிங்கிற அந்த டபுள் ஹெலிக் ஸ்ட்ரக்சருடைய ஈச் டேர்ன், அந்த ஒரு டேர்ன் வந்து பார்த்திங்கன்னா தட் இஸ் 34 angstrom விச் இஸ் 3.4 nanometerல் இருக்குது. அண்ட் ஒரு கம்ப்ளீட் டேர்னில் வந்து 10 base pair வந்து ப்ரெசென்ட் ஆகி இருக்கும் ஒரு கம்ப்ளீட்டான டேர்னில். நெக்ஸ்ட்டு இந்த ஹெலிக்ஸில் இருக்கக்கூடிய நியூக்ளியோடைட் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியோடைட் அப்படிங்கிறது என்ன, ஒரு பாஸ்பேட் ஒரு சுகர் ஒரு நைட்ரஜனஸ் பேஸ். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு நியூக்ளியோடைட்டும் வந்து எப்படி ஜாயின் ஆயிருக்கு அப்படின்னா அந்த பாஸ்பேட்லேருந்து வரக்கூடிய பாண்ட், என்ன பாண்ட்னா எஸ்டர் பாண்ட். இங்கிட்ட ஒரு எஸ்டர் பாண்ட், இங்கிட்ட ஒரு எஸ்டர் பாண்ட் வந்து இருக்கு இல்லையா. அப்போது டை எஸ்டர் பாண்ட், தட் இஸ் பாஸ்போ டை எஸ்டர் பாண்ட் மூலியமாக ஹெலிக்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நியூக்ளியோடைட்டுமே வந்து ஜாயின் டுகெதராக வந்து இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு சர்காஃப்ஸ் ரூல் ஆஃப் டிஎன்ஏ பேஸ் பேரிங் பற்றி பார்க்கலாம். எர்கின் சர்காஃப் அப்படிங்கிறவர் டிஎன்ஏயில் அடினைன் அண்ட் தைமீனோடைய ப்ரப்போர்ஷன் வந்து எப்போவுமே ஈக்குவலாக இருக்கும் அண்ட் குவானைன் அண்ட் சைட்டோசினோடைய ப்ரப்போர்ஷன் எப்போவுமே ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிற இது சொல்கிறாரு. இதுதான் வந்து சர்காஃப்ஸ் ரூல் ஆஃப் டிஎன்ஏ பேஸ் பேரிங். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோவில் நம்ம டிஎன்ஏயோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தாச்சு. ஐ ஹோப் இன்றைக்கி பார்த்து இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ தம்ஸ் அப் ஷேர் அமங்க யூர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு இந்த லெக்சர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்ஸை வந்து சொல்லுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்ப வேல்யூபுளான பாயிண்ட்ஸாக இருக்கும் அடுத்தடுத்து என்னோடய வீடியோவை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு. இந்த யூனிட்ல நான் போஸ்ட் பண்ணக்கூடிய அதர் வீடியோஸ் எல்லாம் இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்லாம் வந்து கொடுத்துருக்கேன். இந்த இயர் நான் கிளாஸ் 10 வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே வரேன் அண்ட் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக கிளாஸ் 6 to கிளாஸ் 10 வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ அது எல்லாமே வந்து என்னோடய சேனல் பிளேலிஸ்ட்டில் வந்து அது இருக்குது.
நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கடுத்து வரக்கூடிய டாபிக் வந்து பார்க்கலாம். சி யூ சூன் அகைன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.